தமிழ் தேசிய கூட்டமைப்பும் நாம் தமிழர் கட்சியும் ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஏழு தமிழர் விடுதலைக்கான இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களையும் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைமையேற்றிருக்கக்கூடிய ஐயா தமிழ் தேசிய பெரியார் மணியரசன் ஐயா அவர்களையும் இந்த பெருந்திரளான கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்திருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். தோழர்களே, ஏழு தமிழர்கள் நிரபராதிகள். இவர்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை. இது திட்டமிடப்பட்ட படுகொலை. இவர்கள் தீவிரவாதி இல்லை என்று பலமுறை நீதிமன்றங்கள் சொல்லிவிட்டது. நாமும் தொடர்ந்து 27 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஏழு தமிழர்களும் நிரபராதிகள். இவர்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். ஒருமுறை நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொன்னது, மாநில அரசு இவர் ஏழு பேரை விடுதலை செய்யலாம் என்று சொன்னது. உடனே அன்றைய முதலமைச்சராக இருந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் இவர்களை விடுதலை செய்வதற்கான அந்த அறிக்கையை ஆளுநருக்கு அனுப்பி வைத்தார். மத்திய அரசிடம் அனுமதி கேட்டார். மத்திய அரசு அந்த அறிக்கையை பரிசீலனை செய்வதற்கு பதிலாக நீதிமன்றத்திற்கு ஓடி நீதிமன்றத்திலே தடையாணை வாங்கியது. அதன் பிறகு இன்றைக்கு நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அந்த தடையாணை மீது நடத்தப்பட்ட வாதங்களை எல்லாம் கேட்டுவிட்டு இன்றைக்கு சொல்லி இருக்கிறது, மாநில அரசு இந்த ஏழு பேரையும் விடுதலை செய்யலாம் என்று சொல்லி இருக்கிறது. இந்த சட்டப்பிரிவு 161 என்பது ஒரு அன்டச்சபிள் லா. அன்டச்சபிள் லா என்று சொன்னால், அந்த சட்டத்தை பயன்படுத்துகின்ற மாநிலம் எந்த மாநிலமாக இருந்தாலும் அந்த மாநிலத்துக்கு எந்த நெருக்கடியும் சட்ட ரீதியாக மத்திய அரசு கொடுக்க முடியாது. அது மாநில அரசினுடைய தன்னிச்சையான முடிவு. அந்த முடிவை பயன்படுத்தி மாநில அரசு இந்த ஏழு பேரையும் விடுதலை செய்யலாம் என்கின்ற நிலையில இன்றைக்கு ஆளுநருக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்தியா தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தை கூட்டி சட்டமன்றத்திலே ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சியும் ஒன்றிணைந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக ஆளுநரிடம் அனுப்பினால் என்ன பொருள்? இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய 8 கோடி தமிழர்களும் ஒன்று கூடி அந்த தீர்மானத்தை வேண்டுகிறார்கள் விரும்புகிறார்கள் என்றுதான் பொருள். இது மொழி தெரியாத பண் இந்த ஆளுநருக்கு மொழி தெரியாத இந்த மாநிலத்தை ஆள வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய ஆளுநருக்கு சுத்தமாக புரியவில்லை. இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த ஏழு தமிழருடைய விடுதலையை விரும்புகிறான் என்பது இந்த மாநில ஆளுநருக்கு புரியவில்லை, தெரியவில்லை. ஏன்னா அவனுக்கு சுத்தமா தமிழ் தெரியாது. தமிழ் தெரியாத ஒருத்தனை மாநிலத்தை ஆளுவதற்கும் தமிழ் தெரியாத ஒருத்தனை இந்த நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டை சேர்த்து வச்சு தமிழ் தெரியாத ஒருத்தன் இந்த நாட்டின் பிரதமர் அவன் உன்னை ஆள்வான் என்று சொல்லுகின்ற நிலை நீடிப்பதால் தான் தமிழ் மக்களுடைய உணர்வை புரிந்து கொள்வதற்கு அவர்களால் இயலவில்லை. அன்பு தமிழ் உறவுகளை, இப்ப இங்க தம்பி இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், என்ன சொன்னாரு, 14 ஆண்டுகள்ல கோபால் கோட்சையை விடுதலை செஞ்சிட்டான்னு. அன்னைக்கு சுட்டு கொல்லப்பட்டது காந்தி, விடுதலை செய்தது காங்கிரஸ் கட்சி. விடுதலை செய்த உடனேயே அவனை தோளிலே தூக்கிக் கொண்டு வீதி வீதியாக தெரு தெருவாக நாங்கள் வெற்றி அடைந்து விட்டோம், எங்களுக்கு நீதி கிடைத்து விட்டது என்று துள்ளி குதித்தவர்கள் சங்க பரிவார் ஆர்எஸ்எஸ் இயக்கங்கள். இன்னைக்கு அந்த ரெண்டு இயக்கம் தான் அந்த நாட்டில் தேசிய கட்சிகளா இருக்கு. வெக்கமான சூடு சொரணை இருந்தா காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டினுடைய தேச பிதாவை கொன்னவன. நீ 161வது சட்ட பிரிவை பயன்படுத்தி விடுதலை செஞ்சிய காந்தி, நாங்க கேக்குறோம், ஏன்டா இந்த நாட்டில் காங்கிரஸ்காரனுக்கு காந்தியை விட பெரியாரோட ராஜீவ் காந்தி, நான் கேக்குறேன், அவனை கொன்னவனை காந்தியை கொன்னவனை நீ விடுதலை செஞ்ச,
அன்னைக்கு விடுதலை செஞ்சதை ஏற்று தோளில் தூக்கி வைத்து கொண்டாடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரன். இன்னைக்கு என்ன சொல்றான் சுப்பிரமணிய சுவாமி, சுப்பிரமணிய சுவாமி என்கின்ற அந்த இன்டர்நேஷனல் புரோக்கர் என்ன சொல்றான், இவங்க எல்லாம் விடுதலை செய்ய கூடாது. எப்படி சொல்றாரு, ட்விட்டர் போடுறாரு. அவர் ட்விட்டர்ல என்ன போடுறாரு தெரியுமா, இவர்களை விடுதலை செய்ய மாட்டார், புரோகித் இவரை விடுதலை செய்ய மாட்டார், அப்படி விடுதலை செய்யாமல் இருப்பதற்கான அதிகாரம் அவருக்கு இருக்கு அப்படிங்கிறான். இவனாவது பரவாயில்ல, இவனால் பரவாயில்ல, இவன் ஹிண்ட் எடுத்து கொடுக்கறான் விடுதலை செய்யாதன்னு. இன்னொருத்தர் இருக்கிறான், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ரன்தீப் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான், ரன்தீப் கட்சிங்கா அப்படின்னு ஒருத்தர். அவன் சொல்றான், மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அதிமுக இங்க நாங்கெல்லாம் சொன்னோம்னா அது தப்பாப்படுது. அவன் சொல்றான், மத்தியில உட்கார்ந்துட்டு சொல்றான், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சொல்றான், தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி வைத்திருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அதிமுக இந்த நாட்டின் தீவிரவாதிகள் என்று அறியப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று பரிந்துரை செய்கிறது, இதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்கிறதா என்று கேட்கிறான். நான் கேட்கிறேன், ஏண்டா காந்தியை கொன்னவனை ரிலீஸ் பண்ணும்போது காங்கிரஸ் கட்சிக்கு தெரியாதா, அவன் காந்தியை கொன்னவன் அவனை ரிலீஸ் பண்ண கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு அதிமுக போய் அந்த பரிந்துரை செய்யறதுல தீவிரவாதிகள் யார் தீவிரவாதி, இந்த நாட்டில் யார் தீவிரவாதி, அதெல்லாம் சொன்ன நிறைய பெருசா போகும். இது கோரிக்கை வைக்கின்ற இடம் என்பதால் நாங்கள் இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களும் ஒரே குரலில் ஒரு பிரச்சனைக்கு பிறந்த பிள்ளையிலிருந்து சாகின்ற கிழவன் வரை ஒரே குரலில் நிக்கிறான் அப்படின்னு சொன்னா அது இந்த ஏழு தமிழர் விடுதலை. இந்த ஏழு தமிழர் விடுதலை என்பது சாதாரணது கிடையாது, எங்கள் தேசிய இனத்தினுடைய வெற்றி. நாங்கள் செய்யாத குற்றத்துக்காக இந்த மண்ணில குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றோம், செய்யாத குற்றத்துக்காக 27 ஆண்டுகள் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய நிரபராதி என்று நாங்கள் நிரூபித்தால் மட்டும்தான் எங்கள் தேசிய இனம் தூய்மை அடையும். நாங்கள் எங்களுடைய முடிவு இருக்குல்ல, நாங்கள் எடுத்த முடிவு, நாங்கள் எடுத்த முடிவு இருக்கு பாருங்க. உச்சநீதிமன்றமே சொல்றான், என்ன சொல்றான், எங்கள் முடிவை அவன் சொல்றான் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றான், இது பழிக்கு பழி வாங்கப்பட்டது, இது திட்டமிட்டு பழிக்கு பழி வாங்கப்பட்டது. எங்களுடைய குருதி உறவுகள் ரத்த சொந்தங்களை சுட்டுக் கொண்டாய், என் தாய் தங்கைகளை கதற கதற கற்பழித்தாய், பொறுக்க முடியாமல் தாங்க முடியாமல் என் மண்ணிலே பழிக்கு பழி வாங்கப்பட்டது என்று இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் சொல்லுதுனா அது உண்மை அப்படின்னு நாங்கள் நிரூபிக்கணும் அப்படின்னா இந்த ஏழு தமிழரை நாங்கள் விடுதலை செய்ய வேண்டும். ஏழு தமிழரை விடுதலை செய்வதுதான் எங்களுடைய நோக்கம், எங்கள் லட்சியம், எங்கள் கொள்கை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.